வணக்கம் அண்ட் வெல்கம் டு குட்டி கார்டன் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம அலப்பி போட் ஹவுஸோட டூர் தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. என்னென்ன ரூம்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். இப்போ அலப்பி போட் ஹவுஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா, அலப்பி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, இங்கே வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நிறைய வெஹிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 20 பீப்புளுக்கு மேலே போனீங்கன்னா, ஒரு க்யூட்டான குட்டி ஃபேமிலியாக போனீங்கன்னா, நீங்கள் தனியாக ஒரு வெஹிக்கல் கூட ஹையர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம அந்த அலப்பி போட் ஹவுஸில் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம குட்டி கார்டனுக்குள்ள போகலாம். போட் வந்து 12:00 செக் இன் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 25 பீப்புள் கிட்டே போயிருந்தோம். 6 ரூம்ஸ் இருக்கிற போட், 2 ஃப்ளோர் இருந்தது, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அது மாதிரி இருக்கிற போட் எடுத்துக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டோம் ரூம்ஸை. அதே மாதிரி ஸ்லோவாக அந்த வியூஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. நீர் பறவைகள் நிறைய க்ராஸ் பண்ணிகிட்டு இருந்தது போட்லாம். தண்ணி வந்து இங்கேனா ஒரு லைட்டாக அந்த ஒரு ஈச்ச ஸ்மெல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்மெல் வந்துச்சு. போக போக அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க, அவ்வளோவா தெரியல. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுருந்தாங்க, அங்கே தான் ரொம்ப மோசமாக இருந்தது. பார்க்குறதுக்கே பால் பேக்கெட் போட்டிருந்தாங்க, ஒரு சைட் ஃபுல்லாக குப்பையாக இருந்தது, கொசு நிறையா இருந்தது, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது. இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ போட் என்ட்ரி ஆனதுமே ஒரு சின்ன ஹால் மாதிரி இருந்தது, அதில் வந்து ஒரு சோஃபா சைட் சோஃபாஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, ஒரு வெயிட்டிங் ஹால். போட்டுக்கு போனோடனே ஒரு வெல்கம் ஜூஸ் மாதிரி கொடுத்தாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 3 ரூம்ஸ் இருந்தது. ஒரு ஒரு ரூம்க்கு எதிர்க்கையும் ஒரு கிளியரான வியூ பார்க்கறதுக்காக ஒரு விண்டோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்படியே க்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நேராக போனோன்னா ஒரு கிச்சன். ஸோ இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. புத்தர் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாங்க வாலில். உட்டன் ஃப்ளோரிங் எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வெளியே வந்தோம்னா இந்த மாதிரி வியூ பார்க்கலாம். நம்ம வால் இன்டீரியர் எல்லாமே செமையாக இருந்ததுங்க. ஈவினிங் லைட் போட்டவுடனே இன்னும் அழகாக இருந்தது. ஸ்ட்ரைட்டாக போனவுடனே கிச்சன். கிச்சனும் கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. நம்ம சொல்கிற டிஷ்ஷை இவங்க குக் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம மீன் இறால் ஏதாவது வாங்கி கொடுத்தா கூட அதையும் குக் பண்ணி கொடுப்பாங்க. போனவுடனே வந்து லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் தான், பட் மீன் ஃப்ரை மட்டும் எக்ஸ்ட்ராவாக நான்வெஜ் செஞ்சுருந்தாங்க. மற்றபடி எல்லாமே சாம்பார் பொரியல் அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓப்பன் விண்டோ தான். ஒரு மோஸ்ட்லி குழந்தைகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கிச்சன் சைட்லாம் அனுப்பாதீங்க, ஏன்னா வந்து அந்த செக்யூர்டாக இருக்காது, ஃபுல் ஓப்பன் விண்டோ தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கும் அந்த ரூம்ஸ்க்கும் நடுவில் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறுது. உள்ளே போயிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு ரூம் இருந்தது. இங்கேருந்தும் வந்து நம்ம வெளி சைடு வந்து ஃபுல்லாக வியூஸ்லாம் பார்க்கலாம். பேக் சைட் வந்து ஃபுல்லாக ஜென்ரேட்டர் யூனிட், அதுக்கப்புறம் அந்த லைஃப் ஜாக்கெட், அந்த எல்லாமே தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு ஒரு ரூம் இருந்தது. தாண்டி போகும்போது ஆஸ் யூஷுவல் ஒரு வாஷ் பேஷின் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க வித் மிரர். அதுக்கப்புறம் ஒரு ரூம், தென் லாஸ்ட்டாக ஒரு ரூம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால், அப்புறம் ஃப்ரண்டில் ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருந்தது. இப்போ நம்ம ரூம் ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு ரூமுக்குமே வால் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சரில் பண்ணியிருந்தாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்தது. பட் நைட் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொசு தான் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. கொசுக்கள் பூச்சிக்கள்லாம் ஒரு ஓரமாக போயிட்டு ஆங்கரிங் போட்டு ஹால் பண்ணியிருந்தாங்க ஒரு இடத்துல. அந்த இடமும் கொஞ்சம் குப்பையாக இருந்தாங்க இருந்தது. அப்புறம் இந்த விண்டோஸ் ரெண்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க வெளியே வந்து வியூஸ் பார்க்கறதுக்கு. இது வேண்டாம்னா நம்ம வந்து அந்த கர்டைன்ஸை வந்து எடுத்து விட்டுக்கலாம். பெட்டு கூட பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் பெட் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஃபுல் ஃபேமிலி அங்கே தங்குற மாதிரி. நம்ம குரூப்பாக வரும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்குங்க, பட் ஹனிமூன் கப்புள்ஸ்க்கு இது நல்லா ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து தனியாக வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 டேக்கு மேலேயே போர் அடிச்சிடும். கண்டிப்பாக இங்கே வந்து தனியாக இருக்க முடியாது, ஸ்டே பண்ண முடியாது. ஒரு பிக் ஃபேமிலியோடு வந்தீங்க, ஒரு 20-25 பீப்புள் வந்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஒரு ஃபுல் போட்டையே நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். பெரிய போட்டை எடுத்துகிட்டு 6 ரூம்ஸ் போல் எடுத்துகிட்டு ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலில் ஒரு டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் யாருமே டிவி பார்க்கல, எல்லாம் உட்காந்து கதை தான் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மினி டான்ஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. டிஜே செட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஷோர் இல்லைன்னா எப்படி,
அதுக்காக தான் எல்லா வகையான வெஜ் டிஷ்ஷு ப்ளஸ் இந்த மீன் வறுவல் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. போன உடனே டிஷ்ஷு டேஸ்ட் பார்த்தனா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. காரம் கம்மியாக அந்த மாதிரி குழந்தைகள் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாலாம் இல்லை, நார்மலாக சாப்பிட்ற போல் இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருந்தது, அதுலேருந்து நீங்கள் அப்புறம் வெளியில் வியூஸ் பார்த்துட்டே வரலாம். மெயினாக இந்த இயற்கை காட்சிகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. இந்த மரங்கள், அந்த சுற்றி இருக்கிற தென்னை மரம் பார்க்கறதுக்கு, அப்புறம் ஒரு வீடு இருக்கிற ஏரியாலாம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. போட் அப்படியே நகர்ந்துட்டே இருக்கும் ஸ்லோவாக, திடீர் திடீர்னு ஒரு இடத்துல போய் நிறுத்துவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நகர்ந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர் சொல்லிட்டு ஒரு இடத்துல ஹால்ட் போட்டாங்க. அங்கே நாங்கள் இளநீர் கடை ஒன்று தெரியுது பாருங்கள், அங்கே இளநீர் வாங்கி குடித்தோம். எவ்வளோ மசாஜ்க்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல, பிகாஸ் யாருமே அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, அதனால் நாங்கள் யாருமே போகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட் ஸ்கிட்டிங், இதுதாங்க செமையாக இருந்தது. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 400-500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்களாம், அது போட் பொறுத்து. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு போட்லேயும் ஒரு 4 people, ஒரு 2-3 கிட்ஸ் அது மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. பயங்கரம் வந்து ஜாலியாக இருந்தது, அதே சமயத்தில் ரொம்ப பயமாக இருந்தது. எங்கடா அந்த போட்டை கவுத்துற போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, இந்த மாதிரி எல்லாருமே வந்து போட் ஸ்கிட்டிங்லாம் அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக ஒரு இடத்துல வந்து போட்டை நிப்பாட்டிட்டாங்க. அப்போ தான் அந்த கரண்ட் கனெக்ஷன்லாம் உள்ளே கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. அந்த இடம் ரொம்ப மோசமாக இருந்தது, ஃபுல்லாக குப்பையாக தான் இருந்தது. நைட்டு வந்து பயங்கர கொசு தொல்லை தாங்க முடியலைங்க. குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். டின்னருக்கு வந்து நம்ம என்ன வாங்கி கொடுத்து என்ன மெனு சொல்கிறோமோ அதை வந்து கரெக்டாக சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க அவங்க மறுநாள் காலையில். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீலாக கூட உங்களை வந்து நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் அது உங்களை வந்து சேரும். ஸோ இதே மாதிரி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.